பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்காக நான் ডেইলি ஒவ்வொரு புது புது ரெசிபிஸா உங்களுக்காக போட இருக்கறேன் அது உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் அது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் இது ஒரு புது வகையான ஒரு ரெசிபி இதோட நேம் உங்களுக்கு தெரியுமா தெரியல பழத்தப்பங்க இது வந்து கேரளா ஸ்பெஷல் இது நான் எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன் வாங்க கலத்தப்பத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி ஊற வச்சு வச்சிருக்கேன் 4 மணிக்கு ஊற வச்சிருக்கேன் அதே கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க மெல்லிசா வச்சுக்கோங்க கிஸ்மிஸ் பழம் கொஞ்சமா முந்திரி பருப்பும் கொஞ்சமா எடுத்துக்கோங்க கொஞ்சமா சோடா உப்பு கொஞ்சமா ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அந்த பச்சரிசி கூட கொஞ்சமா பாதி அளவு தேங்காய் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் இனி அதே நேரத்துல வெல்லத்தை நம்ம அரை கப் தண்ணி ஊத்தி அதை நம்ம பாகு காய்ச்சி எடுத்து வச்சிருவோம் பாதி அந்த மாவு அரைஞ்சதும் அது கூடவே நம்ம சோறுக்குள் வடிச்சு வச்ச சாதம் சேர்த்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துடலாம் அது இந்த அளவுக்கு மெல்லிசான பதமாக இருக்கணும் பார்த்துக்கோங்க எவ்வளோ மெல்லிசாக இருக்குன்னு இனி பாகு சூடாக இருக்குது அது ஒரு கையில் கரண்டி ஒரு கப்பக்க பாகும் சேர்த்து கலக்கிக்கிட்டே இருங்க அப்போ தான் நல்லதாக மிக்ஸ் ஆகும் எல்லா இடமும் இப்போ பாகு சேர்த்ததும் இன்னும் அந்த பதம் இன்னும் ரொம்ப தண்ணியாக அளவுக்கு இருக்கும் இனி இதில் தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக சோடா உப்பும் சேர்த்துடலாம் பேக்கிங் சோடாவும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க இப்போ கடாய் சூடானதும் அதில் நெய் ஊற்றி அதில் கிஸ்மிஸ் பழம் தேவை கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க கிளறி விட்டுக்கோங்க அது பொன்னிறமாக மானதுக்கப்புறமா அது ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு வெங்காயம் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் அதுவும் நல்லா பொன்னிறமாக ஆனதும் ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு நம்ம அதில் தேங்காய் போட்டு வதக்கி எடுத்துடலாம் நல்லா பொன்னிறமாக ஆகுத வரைக்கும் நல்லா வதக்குங்கோங்க வதக்கிட்டு அதை தனியாக எடுத்துருங்க இனி அதில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் தேங்காய் கொஞ்சம் பாதி அளவு அதில் போட்டுக்கோங்க போட்டு அது எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதில் நம்ம அந்த நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவை அதில் ஊற்றிடலாம் கவனம் வச்சுக்கோங்க சிம்மிலே தான் வச்சு நம்ம வேக வைக்கணும் ஒரு 25 மினிட்ஸ் ஆகும் அது ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் பாதி எடுத்து வச்சுருந்தா எல்லா விழுதையும் அதுக்கு மேலாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க டோட்டலி 25 மினிட்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணணும் இப்போ வாங்க ஒரு ஸ்டிக் வச்சு எடுத்து பார்க்கலாம் அழகாக நல்லதாக வெந்திருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கலந்தி அப்ப எப்படி இருந்திருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதோட சாஃப்ட்னஸ் இதோ இதுல போட்டிருக்கிற முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் அதுல போட்டிருக்கிற வெங்காய பிளேவர் எல்லாமே ரொம்ப அருமையா அந்த டேஸ்ட் ரொம்ப எம்மியா இருக்குது நீங்களும் இதை உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல ரெசிபிஸோட நாளைக்கு உங்களை நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அண்டில் தென் பை பை அண்ட் டேக் கேர்